கடவுள் நமக்கு புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கின்றார், அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. அவர் நம்மை பிள்ளைகளாக பார்க்கின்றார், நாம் அவரை பிதாவாக பார்க்கின்றோம். பிதாவின் இடத்திலே, அப்பாவின் இடத்திலே நாம் எல்லாவற்றையும் கேட்பதற்கு உரிமை உண்டு. என்னுடைய வீட்டிலே ரெஃப்ரிஜரேட்டர் சர்வீஸ் செய்வதற்காக ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வந்தார். வந்தவர் வாசலிலே காத்திருந்தார். காத்திருந்த பிறகு உள்ளே வந்த பிறகு பெர்மிஷன் கேட்டாரு. பெர்மிஷன் கேட்டதுக்கு பிறகு அந்த ரெஃப்ரிஜரேட்டரை திறந்து அவர் ஆராய்ச்சி செய்து அதை முடித்து சென்று விட்டார். என்னுடைய மகன் வருவானே ஆனால் அவன் உள்ள வருவான். வந்ததும் தானா நேரா பேசிக்கொண்டே ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணீரை எடுத்து முடக் முடக்கு நின்று குடித்து மற்ற திங்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அம்மாவிடத்திலே கேட்பது என்ன, அப்பாவிடத்திலே கேட்பது என்ன அப்படி என்று உட்காரக்கூடிய ஒரு தைரியம் அவனுக்கு. ஏன் என்று பார்க்கும் பொழுது இது அவனுடைய அப்பாவின் வீடு, இது அவனுடைய வீடு, என் அப்பாவின் வீடு எல்லாமே என்னுடையது என்ற ஒரு உரிமை அவனுக்கு இருக்கின்றது. அந்த உரிமையோட மனப்பாங்கு அவனுக்கு இருக்கின்றது. எனக்கு பிரியமானவர்களே, தேவனிடத்திலே நாம் வரும்பொழுது அவருடைய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்று கொண்டிருக்கின்ற நாம், நாமும் அப்பாவின் இடத்திலே கேட்கின்றோம் என்கின்ற உரிமையோடு வர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை அழுத்தும் பொழுது அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டபடினாலே பயந்து 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 ஆண்டவரிடத்திலே கேட்பது உண்டு. அவர் அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, லூக்கா 15வது அதிகாரத்திலே the lost coin, the lost sheep and the lost son, இது மூன்றுத்தையும் நாம பார்க்க முடியும். the lost sheep முதலாவது வழி தெரியாம அது போயிடுது, the lost coin தவறி விழுந்து விட்டது, மூன்றாவது பார்க்கும்போது the lost son. அங்க அந்த prodigal son என்கிற வார்த்தை வேதாகமத்திலே உபயோகப்படுத்தவில்லை. இளைய குமாரன் அவன் தூர தேசத்துக்கு அப்பாவை விட்டுட்டு சென்று விடுகிறான். அவன் சென்ற பிறகு பன்றிகள் மத்தியிலே அவன் அந்த உணவை உண்ட பிறகு அந்த வாழ்க்கை வாழ்ந்த பிறகுதான் அவனுக்கு புத்தி தெளிந்து போகிறது. 17வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் சொன்ன வார்த்தைகள், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினாலே சாகிறேன் என்று சொல்லி. என் அப்பாவோட இருக்கும் போது எனக்கு எல்லாம் கிடைச்சது, இப்ப நான் தனிமையிலே செத்து கொண்டிருக்கின்றேனே என்று சொல்லி அவன் திரும்பி வரும் பொழுது, தன் தகப்பனிடத்திற்கு வரும்போது கட்டி அணைத்து தழுவி கொண்டு அவர் சொல்லுகிறார், அப்பா சொல்லுகிறார் 24வது வசனத்திலே, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட்டு தொடங்கினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஏனென்றால் அவனுக்கு புத்தி தெளிந்து, நான் என் அப்பா வீட்டுக்கு போவேன், என் அப்பாவிடத்திலே நான் சென்று அடைவேன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, எபிரேயர் 4வது அதிகாரத்திலே கடைசி வசனத்தை நாம் படித்து பார்க்கும்போது 16வது வசனத்திலே, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம், பயத்தோடு அல்ல. Come boldly before the throne of God என்று சொல்லி தைரியமாய் கிருபாசன தண்டையிலே, ஆண்டவருடைய கிருபாசன தண்டையிலே வர நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். எத்தனை கொரோனா வியாதிகள் நம்மை அலக்கழித்து கொண்டு இருந்தாலும் இந்த கொரோனா என்கின்ற இந்த வியாதியை சுட்டரிக்கின்ற தேவன் நமக்கு இருக்கின்றார், அவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி தைரியத்தோடு, Let us go boldly before the throne of God, தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே செல்வோம். ஏனென்றால் We are the children of the Holy God என்கின்ற நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். God morning.